Hello friends, in this video, this is the Sembaruthi Poova பத்தி தான் இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன் ஓகேங்களா இது கண்டிப்பா பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் போடுற வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன் ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா இதுல ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க இத பத்தி இப்போ ஒரு drawing நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இதுதான் அதோட பூவோட drawing செம்பரத்தை செம்பருத்தி இதுல வந்து ரெண்டு பேர் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா செம்பரத்தைன்ற பேரு தான் இப்ப செம்பருத்தி அப்படினு பெயர் மாத்தி இருக்காங்க ஓகேங்களா இது உண்மையான செம்பருத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு பருத்தி வகை தாவரம் தான் இது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா டீயாவும் போட்டு குடிக்கலாம் இந்த இலையை வந்து கழுவி சாப்பிடலாம் அந்த செடியோட இலையை ஃபேஸ் மாஸ்க்கும் இதல அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷா இருக்கும் ஃபேஸ்லாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது வந்து எங்க வீட்ல உள்ள வளர்ந்திருக்கிற செம்பருத்தி செடி தான் இது ஓகேங்களா எவ்வளவு பெருசா அழகாவும் பூத்துருக்கு பாருங்க ஓகேங்களா இந்த செம்பருத்தி பூவோட அறிவியல் பெயர் பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஓகேங்களா இது வந்து நம்ம ஊர்ல நிறைய வீட்ல நிறைய பேர் வளர்த்திருப்பாங்க இந்த செடியை இந்த செம்பருத்தி செடியில நிறைய மருந்து இருக்கு फ्रेंड्स ஓகேங்களா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இந்த பூவை வந்து செவ்வரத்தேன்னு தான் சொல்லுவாங்க இது மலேசியால தேசிய மலர்னு சொல்லிருக்காங்க இந்த செம்பருத்தி செடியை இது சீன ரோஜானு இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு இந்த சீனர்கள் வந்து இந்த செம்பருத்தி பூ தங்களோடதுன்னு சொந்தமும் கொண்டாடுவாங்களாம் இது கிழக்கு ஆசியால தோன்றதா இந்த ஒரு தாவரம் ஓகேங்களா இந்த செம்பருத்தி செடி பாத்தீங்கன்னா பல நன்மைகளை தரக்கூடியது फ्रेंड्स ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல்வேறு பயன்பாடுகள் இந்த செம்பருத்தி பயன்பட்டு தான் இருக்கு ஓகேங்களா இது வீட்ல வளர்த்தா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க இது வீட்ல வளர்த்தா ஆக்சிஜனும் தரும் அப்படினு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதனால வந்து தோல் நோய் இளநரை பெயின் தொல்லை இரத்த சோகை மாதவிடாய் பிரச்சனை இருமல்லேருந்து இந்த செடி வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து செம்பரத்தை செம்பருத்தி என்ற இதில் தான் ரெண்டு வகை இருக்குது ஓகேங்களா இது வந்து செம்பருத்தின்ற பூவை தான் செம்பருத்தின்னு பெயர் மாற்றி வச்சுருக்காங்க இது வந்து உண்மையான செம்பருத்தி என்னென்னா இது ஒரு பருத்தி வகை தாவரம் தான் இது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலரான ஒற்றை செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி மஞ்சள் ஆரஞ்சு வெள்ளை செம்பருத்தி இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது அடுத்ததை நம்ம அந்த ஒவ்வொரு வகையாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியதான் கரிசல் மண்ணில் தான் நல்லா வளரும் இது வந்து வறட்சியையும் தாங்கக்கூடிய தாவரம் தான் இது ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கலர் கலராக சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இந்த செம்பருத்தி இவ்வளோ வகையில் இருக்குது இந்த ஒவ்வொரு செம்பருத்தியும் பெயர் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா சீனத்து ரோஜா இது இப்படி தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற் செம்பருத்தி ஓகேங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேர செம்பருத்தி நாலாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோசெல் ஓகேங்களா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஷ்ரான் செம்பருத்தி ஆறாவது பார்த்தீங்கன்னா ஏபல் மாஸ்க் செம்பருத்தி ஏழாவது பார்த்தீங்கன்னா ராட்சத வட்டு செம்பருத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா குடுவை செம்பருத்தி ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிரின்சன் செம்பருத்தி பத்தாவது பார்த்தீங்கன்னா ஹவாய் செம்பருத்தி பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் சாப்டரிஃபா பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா டிக்ஸி வட்டு செம்பருத்தி பதிமூணாவது பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் செம்பருத்தி நட்சத்திர செம்பருத்தி ஹெனாப் செம்பருத்தி பதினாலாவது பதினஞ்சாவது பார்த்தீங்கன்னா கடற்கரை செம்பருத்தி பதினாறாவது பார்த்தீங்கன்னா சிகப்பு நிலா செம்பருத்தி பதினேழாவது பார்த்தீங்கன்னா மது மாம்பழ செம்பருத்தி பதினெட்டாவது இளவழகு செம்பருத்தி பத்தொன்பதாவது கடற்கரை அழகி இருபதாவது ரகசிய இதயக்காரி இருபத்தொன்னாவது முப்பின் ரெயின்போ இருபத்தி ரெண்டு ஸ்பேஸ்வின் செம்பருத்தி இருபத்தி மூணு பிங்க் நிலா சுழலி இருபத்தி நாலு ப்ளூ ரிவர் செம்பருத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே தொட்டியில் பல வகையான செம்பருத்தியும் பூக்கிற மாதிரியும் வைக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செம்பருத்தியை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு இதில் ஒன்னோட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்